ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ருமேனியன் தமிழன். ருமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நாம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ருமேனியை பற்றிய இன்ஃபர்மேஷன்களை இங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால், அதாவது இந்த லாஸ்ட் மந்தில் வந்து 4 days வந்து இங்கே வந்து ஹாலிடேஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே டு மண்டே மட்டும், அதாவது அந்த 4 ஹாலிடேயில் இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்கள்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த மரத நோட்ட போட்டி. அது இந்த மரத நோட்ட போட்டியில் எங்களுடைய கம்பெனியில் உள்ளவங்களும் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சார்பாக நாமளும் சப்போர்ட்டுக்காக போயிருந்தோம். அதிலிருந்து அங்கேருந்து வீடியோக்களை தான் நம்ம இதாக எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அங்கே இருந்து நம்ம வந்து நேரடியாக வந்து அதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து வாய்ஸ் கட் கொடுக்க முடியாது. நான் வேறையாக தான் இந்த வாய்ஸ் கட் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால், அங்கே வந்து டிஜிஏ பண்ணியிருக்கனால அங்கே வந்து நம்ம பேசினா வந்து அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டு நம்ம சேனலில் வந்து கோப்பரேட் கிளைம் வரும். அதுக்காக கோப்பரேட் ஸ்ட்ரைக் வரும்ங்கிற காரணத்தினால தான் நாம் வந்து அவுட் கட் கொடுத்துருக்கோம். வாய்ஸ் கட் வந்து வேறையாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 100-150 கம்பெனிக்கு மேலே வந்து இந்த சிபியு சிட்டியில் இருக்கிற 100-150 மேலே இருக்க கம்பெனிகள் வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த மரத நோட்டு போட்டி செய்கிறாங்க. அதில் வந்து சின்னவங்க தொடக்கம் பெரியவங்க வர இதில் வந்து ஓடுறாங்க. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் இப்படியான இதுகள் தான் மரத நோட்டு போட்டிகள் வந்து நடக்குது. 5 கிலோமீட்டர் வந்து சிறுவர்களுக்கானதும், 10 கிலோமீட்டர் வந்து எல்லாரும் ஓடலாம், 21 கிலோமீட்டரும் எல்லாருமே ஓடலாம். இது வந்து அவங்க வந்து ஃபன்க்காக வேண்டி தான் செய்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாரையும் ஒன்று கூட்டுறதுக்காக வேண்டி இந்த சிபியூ சென்டரில் வந்து இவங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடி அவங்க இந்த லீவுனால, அதாவது இங்கேருந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க லீவுக்கு வந்து கொன்சேதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த லீவுனால வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு பார்க்க விளங்கமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அசாதாரண ஜெட்ஜே லாவா ஓ சாதே
அதே மாதிரி 10 கிலோமீட்டர் ஓட்ட போட்டியில் வந்து அந்த நேபாளுங்கிறவர் வந்து ஓடி இருந்தார். நேபாள நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஓடிந்தார். அவர் வந்து நம்ம கம்பெனியில் தான் வேலை செஞ்சிருந்தார். அவர் ஓடி இருந்தார். அவருக்கு வந்து 4வது ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து பேச இல்லாத, ஏன்னா இங்கே வந்து வாய்ஸ் அதாவது மியூசிக்கல் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நிறைய கோப்பிரைட் கிளைம் வருங்கிறனால வந்து நம்ம வந்து வாய்ஸ் கட் வந்து வெளியில் எங்கிட்டால் வந்து அங்கேருந்து கொஞ்சம் இங்கேயால் வந்து தான் நம்ம வந்து வாய்ஸ் கட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். உங்களை பார்க்க விளங்கமாக இருக்கும். இன்னும் முடியலை, இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. உங்களை பார்க்க விளங்கமாக இருக்கும், இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.